வெல்கம் டு என் இனிய இல்லம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெந்தயக்களி, அதுக்கு தேவையான பொருள்னால் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். நான் வந்து இதில் களிக்கு புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாடு அரிசி வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வேறு என்ன தேவையான பொருள்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம கருப்பட்டியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் தண்ணி உப்பு, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த அரிசி உளுந்து வெந்தயம் இதை வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறையா விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த மாவை இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். மாவை இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவோட கொஞ்சம் தண்ணியும் உப்பும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ அந்த மாவை வந்து இந்த பதத்தில் நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணியாக. இப்போ இதில் தேவையான உப்பு போடணும். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிறோம். சப்போர்ட்க்கு இது மாதிரி காட்டன் டவல் ஏதாவது எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டுங்க, அந்த களியோட பதம் வந்துடும். பாருங்கள் இது மாதிரி இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக நமக்கு தெரியும், ஒரு மாதிரி நுரை கட்டி வர மாதிரி இருக்கும். அப்படியே கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ அந்த பதம் வரப்போகுது. பாருங்க இப்படி ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா அந்த களிக்குரிய பதம் வந்துடும். கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி போட்டுரும், கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கலையிட்டே இருக்கணும். சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு கிளறிக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே மாவானிடும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இல்லாமல் இப்படி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் களி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நமக்கு தேவையானதை போட்டுட்டு இப்படி ஒரு குழி மாதிரி வச்சுக்கோங்க. கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மண்டவளத்தை விட கருப்பட்டி தான் நம்மளுக்கு ஹெல்தி. மண்டவளம் சூடு, நல்லெண்ணெய் தான் களிக்கெலாம் விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதாங்க எங்கள் ஊர் ஸ்டைலுக்கு வெந்தயக்களி. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு.
இப்போ நமக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தால் இந்த களியை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த களி வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க, ஹெல்தியும் கூட. சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.